ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 8th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் பார்த்துடலாம். இடையீட்டு கருவியாக செயல்படுவது எது? பணம். பணம் மட்டுமே பணத்தின் தேவையை நிறைவு செய்யும். இது யாருடைய கூற்று? பேராசிரியர் வாக்கர். பணம் என்ற சொல் எதிலிருந்து பெறப்பட்டது? லத்தீன் மொழியிலிருந்து, மனாட்டா என்ற சொல்லிலிருந்து. மனாட்டா என்பது என்ன? மனாட்டா என்பது ரோமானிய பெண் கடவுள் ஜினோட்டாவின் மறுபெயர். பணத்தின் மதிப்பீடு எதை அடிப்படையாக கொண்டது? மக்களின் நுகர்வு திறனை. மனிதனின் தேவையை அவன் விருப்பப்படி பெற்றுக்கொள்ள உதவுவது எது? பணம். பணத்தின் முக்கிய செயல்பாடுகள் என்னென்ன அப்படின்னாக்கா, இடையீட்டு கருவி, மதிப்பின் அளவுகோல், மதிப்பின் நிலைகளன், எதிர்கால செலுத்துகை. எல்லா வகையான பொருட்களையும் வாங்குவதற்கு பணம் எவ்வாறு இடையீட்டு கருவியாக? பணம் பொருளின் மதிப்பை அளவிட பயன்படுகிறது. பொருளாதார கணக்குகளை எளிமைப்படுத்துகிறது. எப்படி அப்படின்னாக்கா, மதிப்பின் அளவுகோலாக. ஒருவரது சொத்துக்களை வந்து எளிதாக எவ்வாறு சேமிக்க இயலும் அப்படின்னாக்கா, பணத்தின் மூலமாக சேமிக்க இயலும். பணம் இருந்தால் எந்த சொத்தையும் நம்ம வந்து வாங்க முடியும். பலதரப்பட்ட பொருளாதார செயல்பாடுகளில் பணத்தின் பங்களிப்பு என்ன? நுகர்வாக இருக்குது, உற்பத்தி, பரிமாற்ற விநியோகம், பொது நிதி, இந்த மாதிரியெல்லாம் பணத்தோட பங்களிப்பு இருக்குது. மனிதனது கண்டுபிடிகள் முக்கியமானது எது? பணம். பணம் என்பது என்ன அப்படின்னாக்கா, காசு, ரூபாய்கள், நோட்டுகள். நோட்டுகள்னாக்கா நம்ம பத்திரமெல்லாம் இருக்கு இல்லையா, அது. காசோலை, செலுத்து சீட்டு, கடன் அட்டை, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, இதெல்லாம் இணைஞ்சது தான் பணம். நாம் செலவழிக்காமல் இருக்கும் பணத்தின் ஒரு பகுதி எது அப்படின்னாக்கா, சேமிப்பு. பொருளாதார முன்னேற்றத்திற்கு தவிர்க்க முடியாத ஒன்று எது அப்படின்னாக்கா, சேமிப்பு போன்ற மூலதன ஆக்கம். பொருளாதார வளர்ச்சிக்கு அடிப்படையான தீர்மானிக்கப்பட்ட மூலதனமாக செயல்படுவது எதுனாக்கா, சேமிப்பும் முதலீடும். நுகர்வோர் கரங்களில் இருக்கிறது எது அப்படின்னாக்கா, சேமிப்பு. முதலீடு யார்கிட்ட இருக்கு அப்படின்னாக்கா, தொழிலதிபர் கரங்களில் இருக்கிறது. ஒருவரது சொத்துக்களை எளிதாக சேமிக்க உதவுவது வந்து பணம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.